அமீரகத்தில் வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் சரிசெய்யப்பட்டு நாட்டில் தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளது. அமீரகத்தை பொறுத்தவரையிலும் இது கோடை காலத்தின் தொடக்கம் என்பதால் நாட்டில் வெப்பநிலை நாளுக்கு நாள் கணிசமாக உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்த நிலையில் அமீரகத்தில் வரும் மே 2 மீண்டும் ஒரு நிலையற்ற வானிலை நிலவ இருப்பதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதாவது வெப்பசலன மேகங்கள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வரும் வியாழக்கிழமை குடியிருப்பாளர்கள் நிலையற்ற வானிலை மற்றும் மழையை மீண்டும் எதிர்பார்க்கலாம் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் விளைவாக மே 2 நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் லேசானது முதல் கனமழை என பல்வேறு தீவிரங்களில் மழை பெய்யும் என்றும் இதனால் நாட்டில் அன்று வெப்பநிலை கணிசமாக குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெப்பசலன மேகங்களின் உருவாக்கம் மற்றும் மாறுபட்ட மழையின் தீவிரமானது சில பகுதிகளில் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என கணித்துள்ளது. அத்துடன் பகல் நேரங்களில் மிதமான காற்றுடன் இடியுடன் கூடிய 70% மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் இரவு நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் 50% குறைவதுடன் லேசானது முதல் கனமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடல் சீற்றத்தை பொறுத்தவரை அரேபியா வளைகுடா பகுதியில் கடல் சீற்றம் மிகவும் கொந்தளிப்பாகவும் ஓமன் கடலில் மிதமானது முதல் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.